கதைக்கலாமா? அது கடவுளின் திராட்சை தோட்டம். அங்கு பலர் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவர் மட்டும் தயக்கத்தோடு வெளியே நின்று கொண்டு அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த கடவுள் அந்த மனிதரிடம் சென்று, வாரும் நீரும் வந்து என் தோட்டத்தில் பணிபுரியும் என்று அறைக்கூவல் விடுக்கின்றார். அந்த மனிதர் கடவுளிடம், நான் பல தவறுகளை செய்த தகுதியற்றவன், நான் எவ்வாறு உன் தோட்டத்தில் உன் பணி செய்ய இயலும் என்று கேட்கின்றார். அதற்கு கடவுள் மறுமொழியாக, வாரும் நீரும் வந்து என் தோட்டத்தில் பணிபுரியலாம், ஏனெனில் நான் தகுதியானவர்களை அழைப்பதில்லை, அழைக்கப்பட்டவர்களையே தகுதியாக்குகிறேன். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கும் அறைக்கூவலும் இதுதான். நாம் நம் உடைகளை அல்ல, இதயத்தை கிழித்துக் கொண்டு கடவுளிடம் வருவதையே கடவுள் விரும்புகின்றார். ஏனெனில் நொறுங்கிய குற்றமுணர்ந்த இதயத்தை கடவுள் என்றுமே அவமதிப்பதில்லை. சிந்தனைக்கு, நான் என் தகுதியின்மையை உணர்ந்து என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் திரும்புவேனா?